بسم الله الرحمن الرحيم. அதாவது கண்ணீர் தொடர்பான ஹதீஸ்களை எல்லாம் அவங்க ஆதரிச்சிருந்தாங்க. பின்னாடி அந்த ஹதீஸ்களை நம்பக்கூடிய மக்கள் எல்லாம் முஷ்ரிக்குகள் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த ஹதீஸை மறுக்கிறதுக்கு முன்னாடி இது சரியான ஹதீஸ் தான் நம்பணும்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ அதை நம்பி நிறைய பேர் மௌத்தா போயிருப்பாங்களே, அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது அவங்ககிட்ட தான் கேட்கணும், ஏன்னா அந்த ஃபத்வாவை கொடுக்கறது அவங்க தான். அவங்கள்ட்ட கேட்டால் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க, ஏன்னா பதில் வச்சுருக்கிறாங்களே எல்லாத்துக்கும் பதில். அறியாமல் சிரிக்கு வச்சா எல்லாம் மன்னிச்சிருவான். இமாம் புகாரி எல்லாம் மன்னிச்சானா இல்லையா? அவர் அறியாமல் தானே சிரிக்கு வச்சாரு. இதனால் வரைக்கும் இந்த முஸ்லீம்கள்லாம் இந்த ஹதீஸை நம்பித்தானே அறியாமல் சிரிக்கு வச்சாங்க, அல்ல அதெல்லாம் மன்னிச்சிருவான் அப்படின்னு ஒரு பதில் வச்சுருக்கிறாங்க. அந்த பதிலை சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போ நான் வெளியே வந்த பிறகு கண்ணீர் தொடர்பாக உள்ள எல்லா அறிவிப்புகளையும் எடுத்து போட்டு இதுக்கு என்ன பதில்னு கேட்டிருக்கேன், இது வரைக்கும் பதிலே இல்லை. ஒருவேளை இந்த ஹதீஸை மறுபடியும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா என்னன்னு தெரியல. ஏற்றுக்கிட்டால் அல்ஹம்துலில்லா, உங்களுக்கு இன்னும் துவா செய்வோம். ஏற்றுக்கிட்டால் அல்ஹம்துலில்லா தானே, ஏற்றுக்கோங்க. அதுதான் விஷயம். கேள்வி கேட்குறவங்க இருக்கான்னு மறுத்துற வேண்டாம்.